Hi friends, welcome back to Corbin Beauty Art and Craft. In this video, we will talk about நம்மளோட ஓல்டு செயின்ஸ் வந்து எப்படி ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். நான் வந்து என்னோடய ஒரு ஓல்டு செயின் எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து ஒரு மாதிரி போன பார்ட்ஸ், அதாவது பிளாக் கலராக ஆன பார்ட்ஸ் எல்லாம் வந்து நான் தண்ணியை எடுத்துட்டேன். இப்போ நல்லா இருக்கிறதுல ஒரு பக்கம் தண்ணியை எடுத்து வச்சுட்டேன். நீங்கள் எப்பயுமே கட் பண்ணதில் எண்டில் வந்து கட் பண்ணுங்கள் ஸ்ட்ரிங்கோட எண்டில், அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஃபுல் ஸ்ட்ரிங் கிடைக்கும். நடுவில் கட் பண்ணிங்கன்னா அது வந்து நம்மளுக்கு யூஸ் இல்லாமல் போயிடும். ஸோ எப்பயுமே வந்து நீங்கள் எண்டில் கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து எந்த கட் பண்ணி எடுத்தனாலும் எனக்கு ஒரு ஃபுல் ஸ்ட்ரிங் கிடச்சிருக்கு. அப்புறம் இன்னொரு ஆஃப் சைட் இருந்துச்சு, அது அப்படியே நான் பீட்ஸை வந்து வெளியில் எடுக்காமல் அப்படியே வச்சுட்டேன். நான் கார்னரில் கட் பண்ணால குக்கி அதெல்லாம் அப்படியே வந்து ஒரு பக்கமாக மாட்டியே இருக்குது. இப்போ வந்து நான் வந்து பேலன்ஸ் வந்து கோர்த்து நான் வந்து க்ளோஸ் நெக் செயின் வந்து இந்த இதிலே பண்ண போகிறேன். நான் வந்து இந்த டிசைனே நல்லா இருந்தனால நான் இதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வேறு டிசைன் பண்ணணுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நான் பீட்ஸ் ஃபுல்லாக கொத்து முடிச்சுட்டு இப்போ வந்து குக்கியோட இன்னொரு சைடை வந்து நான் இதோட நாட் போட்டு வச்சுக்கிறேன். நல்லா முடி போட்டு நான் சுற்றி விட்டுக்கிட்டேன் இந்த ஸ்ட்ரிங்கை. இப்போ வந்து நம்மளுக்கு க்ளோஸ் நெக் செயின் வந்து ரெடி ஆயிடுச்சு. வந்து என்கிட்ட இருக்கிற பேலன்ஸ் பீட்ஸையும் ஸ்ட்ரிங்கையும் வச்சு ஒரு ஹேண்ட் செயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு சைடு நாட் போட்டுக்கிட்டேன். அப்புறம் வந்து நம்மளுக்கு எப்படி டிசைன் தோணுதோ நீங்கள் அது மாதிரி பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பீட் ஒரு கோல்டன் ஃப்ளவர், அதுக்கப்புறம் ரெண்டு பீட், அதுக்கப்புறம் ஒரு கோல்டன் ஃப்ளவர், அது மாதிரி பேட்டர்னில் வந்து நான் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த பேட்டர்னை நீங்கள் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு ஹேண்ட் அளவுக்கு இதை இப்போ கோத்துட்டேன். ஸோ இதை வந்து நான் நாட் போட்டுக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக கொக்கி போடுறதுனால நீங்கள் கொக்கி போட்டுக்கலாம். நான் வந்து கொக்கிக்கு பதிலாக சும்மா நாட் மாதிரியே போட்டுட்டேன். இப்போ இதோட பேலன்ஸ் ஸ்ட்ரிங்கை வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளோட ப்ரேஸ்லெட் ரெடி ஆயிடுச்சு. நான் எடுத்த லாங் செயினில் ஒரு க்ளோஸ் நெக் செயின், ப்ரேஸ்லெட், அப்புறம் அதிலிருந்து பேலன்ஸ் ஆனதில் ஒரு ரிங் பண்ணிட்டேன். நம்மளோட ஓல்டு ஜுவல்ஸை தான் ரீயூஸ் பண்ணி ஜுவல்ஸ் பண்ணணும் இல்லை, நம்ம வந்து நம்ம கோக்னட் ஷெல்லை கூட ரீயூஸ் பண்ணி ஜுவல்ஸ் பண்ணிக்கலாம். அந்த ஐடியாவில் பண்ணாதான் இந்த ஹியரிங்ஸ். இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை அடுத்த க்ரியேட்டிவ் ஐடியாஸோடு வந்து சந்திக்கிறேன். டில் தென், பை ஃப்ரம் கார்பன் பியூட்டி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்.